காய்கறிகள் ஜாஸ்தியா வாங்கி கொடுத்துருக்கேன் இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுறாதீங்க. மிச்ச காய்கறிகளை அப்படியே வைங்க. எங்க வாங்கணும் அங்கேயே கொடுத்துட்டு காசு நான் திருப்பி வாங்கணும். என்னமா அவளை நான் சொல்றது, எதுவா இருந்தாலும் ஒரு நியாயம் இருக்கணும். என்னையா அது கூட்டமே வரக்கூடாதுன்னு கல்யாணம் வச்சேன். பஸ் இல்லையே, எப்படி வந்தீங்க? அது தெரிஞ்சுதாங்க, முந்தா நாளே வந்து சத்திரத்துல படுத்துட்டுங்க. பிளான் விவரமான ஆளுகடா. பாத்தியா, பந்தயத்துக்கு சாப்பிடுற மாதிரியே சாப்பிடறான். டேய், தண்ணி கிண்ணி குடுற செத்துக்கு தொலை போற. தண்ணி விட்டா சாப்பாடு கொள்ளாதுங்களே? சாப்பாடு கொள்ளாதா? பாத்தியா, ஐயா தட்டியே இறக்குறான். டே கண்ணா, சாப்பிடும் போது அங்கெல்லாம் பாக்கணும்டா. பாரு, சொன்னா கேக்குறான் பாரு. மச்சா, நான் இங்க நின்னு கொலகாரனா பாருவேன். கொஞ்சம் கூட மனசாட்சியில வந்து பாரு. இதெல்லாம் உனக்கு நல்லது இல்ல, இது நியாயம் இல்ல. பகலே அவன் விட்டு போறான். ஐயா, சோறு பத்தாது போல் இருக்கு, இன்னொரு மூட்டை அரிசி வேணுங்க. போடா அப்பிடுவேன், தின்ன தீர்த்துருவானுக்கு போல் இருக்கு. மச்சான், ஏன் அவஸ்தை? கல்யாணம் செய்யறதெல்லாம் பொண்ணு வீட்டுக்காரர் தலையில கட்டிற வேண்டிதானே. புரியாம பேசாதியா, பொண்ணுக்கு அப்ப யார் தெரியுமா? மில்ல ஓனர் கழிவுபட்ட. மில்ல ஓனர் மட்டும் இல்ல, கோடீஸ்வர மொத்த சொத்து இந்த பொண்ணுக்கு தான் சேரும். இந்த கல்யாண செலவு கூட நம்ம ஏத்துக்கலன்னா நம்மள கேவலமா நினைக்க மாட்டான். மச்சான், சின்ன மீனை போட்டு பெரிய மீனை இழுக்கிற மாதிரி தெரியுது. இங்கதான் தர்மலிங்கம் நிக்கிறான். என்னங்க, நான் ஒரு கட்டு என்னட்டா? கிட்ட வராது, எட்டி உட்கார். போ. ஆமா, இந்த புடவைங்களை யார் எடுத்தது? ஏன், நான் சொல்லித்தான் எங்க வீட்டுக்காரர் எடுத்தாரு. அது என்ன, ஆளுக்கு ஒரு வேலையில எடுத்திருக்கீங்க? ஆமா, கழுதையும் குதிரையும் ஒன்னாயிடுமா? கழுதை யாரு குதிரை யாருன்னு எங்களுக்கும் தெரியும். இத பாருங்க, எடுத்த எல்லாருக்கும் ஒரே மாதிரி எடுங்க, இல்லாட்டி எங்களுக்கு புடவையே வேண்டாம். நீங்க எடுத்து கொடுக்கறதெல்லாம் கட்டிக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு இந்த வீட்டு வேலைக்காரங்க இல்ல. போனா போதும், நாங்க எடுத்து கொடுக்கறதுனால தானே சட்டம் பேசுறீங்க. எடுத்தே கொடுக்கலன்னா என்ன செய்வீங்க? எங்க சம்பளத்துல நாங்களே எடுத்துக்குவோம். எடுத்துக்குங்க, உங்க சம்பளத்தை நம்பித்தான் எங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரா? அவர் ஒண்ணு கையாலாகாதவர் இல்ல. பாருங்க, உங்க முன்னாடி எவ்வளவு திமிரா பேசிட்டு போறாங்க. ஏண்டி பைத்தியக்காரச்சி, பைத்தியக்காரச்சி, நான் தான் அப்பவே சொன்னேன் தொலைஞ்சு போகுது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி புடவை எடுத்துக்கூடாதுன்னு கேட்டியாடி. இப்ப என் வருமானத்துக்கே வேட்டி வச்சுட்டியாடி. அவ சம்பளத்தை கட் பண்ணிட்டான்னா என் பட்ஜெட்ல எங்க இருக்குது? நான் தான் சொல்றேன், ஒண்ணு வீட்டுக்குள்ள வராதே வராதேன்னு ஏண்டி வந்து உயிர் எடுக்கிற? ஓடி வழிய. ஆமா, இப்ப போன்னு சொல்லுவ. இந்தப்பா மருந்து அடிக்கிற, அந்த ஓரமா ரொம்ப நாத்த அடிக்குது, மருந்து கொஞ்சம் ஜாஸ்தி அடிச்சுட்டு போ. சரிங்க ஐயா. போகும்போது ஒரு 10 பைசா தர்ற, திருப்தியா டீ சாப்பிட்டு போ. 10 பைசாவுக்கு யாருங்க ஐயா டீ கொடுக்குறாங்க? அடா, 10 பைசாவுக்கு என்ன கிடைக்குது, அதை வாங்கி திருட்டு போங்கடா. சட்டம் பேசுறானுங்கப்பா. ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல, தினம் கொசு கடிச்சா இந்த உடம்பு என்னத்துக்காகும்? பொழுது முடிஞ்சா குனிய முடியல, நிம்மற முடியல. என்னைக்கு தான் இந்த கொசு தொல்லை தீர போகுதோ? ஐயா, அம்மா கொசு தொல்லை வராங்க, உள்ள பூந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டீங்களா? நம்ம மருந்து பவர்ஃபுல் மருந்து ஐயா. போடா, வெட்டி போடுவேன். அம்மா சொல்லுங்கம்மா. அட நீ போறியா? சரது போறடா ஐயா. ஐயா அம்மா, கொசுவல வேணுங்களா? எது கொசுவலையா? டேய் போடா. ஏமாவது கொசு கிசுன்னு இந்த பக்கம் வந்தீங்க, நசுக்கி போடுவேன். ஏ மாமா, மெட்ராஸ்ல இருக்க வீடு எல்லாம் ஒரே மாதிரி இருக்குல்ல? மாமா, எல்ஏசி பில்டிங் பாக்கணும் மாமா. அது சைதாப்பேட்டையில இருக்கு, முதல்ல வந்த வேலையை கவனிப்போம். அண்ணே வணக்கம். இந்த மயிலாப்பூர் தர்மலிங்கம் வீடு எங்க இருக்கு தெரியுமா? கஸ்மாலா, மயிலாப்பூர் 1000 தர்மலிங்கங்கிறான். நான் எவனை கண்டுக்கிறது? மூஞ்சில என் கையா வைக்க போயா? காலங்காத்தால என்னமாமா, மெட்ராஸ் காரங்களுக்கு மரியாதை தெரியாது போல் இருக்கு. நான் போய் அடிச்சு விட்டேன். இருப்பா, வந்த வேலையை கவனிப்போம். தர்மலிங்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ வேற அட்ரஸ் தொலைச்சு விட்ட. நான் எங்கப்பா தொலைச்சேன்? மெட்ராஸ்ல இறங்கின உடனே பாக்கெட்ட பதம் பார்த்துட்டானுங்களப்பா. மாமா, உங்க பொம்பளைங்க வராங்க, அவங்கள்ட்ட கேப்பமா? கேட்கலாமே. வாங்க. அம்மா 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 அம்மா, இந்த தர்மலிங்கம் வீடு எங்க இருக்கு தெரியுமா? எந்த தர்மலிங்கம்? அதான் இந்த மயிலாப்பூர் தர்மலிங்கம். மதுரை மில்லு ஓனர் வீட்டுல சம்பந்தம் வச்சிருக்கானே அந்த கேடி பேதான். இத பாருங்க, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அவர் எங்க மாமனார். இது அவன் அவன் மாமனாரு. அவன் எங்க, அவன் தலை செய்வான் விட மாட்டேன். சும்மா சும்மா இருடா. ஏமா, மெட்ராஸ்காரங்க புத்திய காட்டிட்டீங்களா? உங்க மாமனார்லாம் ஒரு மனுஷனா, பணத்துக்கு ஆசைப்பட்டு
வாயும் வயிறுமா இருந்த ஒரு பொண்ணை அனாதையா விட்டுட்டு வந்துட்டானே, அவனை சும்மா விடலாமா? அட என்னமா உங்கள்ட்ட பேசிக்கிட்டு, எங்க அவனை? அவனை வெட்டி போலி போடுற. அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு இப்பதான் தெரியுது. இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா? அந்த பிள்ளைதாச்சு பொண்ணு மனசு உடஞ்சு போய் இனிமேல நாம எதுக்கு வாழணும், செத்து போயிடலாம்னு சொல்லி ஆத்துல குதிச்சிருச்சுமா. நல்ல வேளை மாடு கழுவிக்கிட்டு இருந்த என் மச்சம் பார்த்து காப்பாத்திட்டான், இல்லன்னா அதோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? நாங்க அந்த வீட்டு பால்காரனுங்க, எங்களுக்கு இருக்கிற விசுவாசம் கூட உங்க மாமனாருக்கும் அந்த பொண்ணை கட்டின பயலுக்கு இல்லாம போச்சம்மா. இந்தியாவும் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு எங்க இருக்க அந்த கிளப்பைய, அவங்க உடல உருவா விட மாட்டேன். இது பாருங்க, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அந்த பொண்ணை கூட்டிட்டு வரதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் அவ உங்க பாதுகாப்புலயே இருக்கட்டும். பிரசவத்துக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா இது செலவு வச்சுக்கோங்க. வேற ஏதாவது அவசரம்னா மீனாவை எங்களுக்கு லெட்டர் எழுத சொல்லுங்க, நாங்க வந்து பாத்துக்கிறோம். பால்கார கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க. பாத்துக்கிறமா, வரவங்க. என்னமா அந்த பொட்டச்சி ஏதோ சொல்லிட்டு போறாளுங்க? நீ ஊ கொட்டிக்கிட்டு இருக்க, நீ விட்டாலும் அந்த தர்மலிங்கத்தை நான் விட மாட்டேன். அவன் தலை எடுக்காம நான் மதுரைக்கு போக மாட்டேன். இங்கடா கலாட்டம் பண்ற, நீ என்ன பிராட்டு புஸ்தாவா? இல்லங்க, பின்னதுக்கு அருவா எடுத்து சுத்துற. ஐயோ சாமி, இந்த அருவா ரோட்ல கிடந்துச்சுங்க, இதை எடுத்து யாருன்னு கேட்டுக்கிட்டு சாமி, வேற ஒண்ணுமே இல்ல. எந்த நீங்க மதுரைங்க சாமி? எதுக்குடா வந்தீங்க? மெட்ராஸ் சுத்தி பாக்கலாம்னு வந்தோம். பார்த்தது போதும், இன்னைக்கு ஊர் பக்கம் ஓடிடணும். நாளைக்கு இங்க எங்காச்சும் பார்த்தேன், உள்ள தள்ளி முட்டிய பேத்துருவேன். சார் சொல்றாருல்ல, லாரியாவது முடிச்சு போயிரும், ஓடியா போயிடும் சார். ஓ அப்புறம் மாமா போலாமா? நான் இப்போ உன் மாமா இல்லடா, பால்காரன். நீ மீனாவோட மலை செச்சு தப்பா, ஞாபகம் வச்சு. ஆமாமா மறந்துட்டேன். வாங்க சம்பந்தி, வாங்க தேசி நாயே, போடா அம்மா குழந்தை குடுமா. என் பேர சம்பந்தி, நீங்க போட்ட லெட்டர் கிடைச்சதுங்க சம்பந்தி. நாங்களே ஸ்டேஷனுக்கு வரலாம்னு தான் தோ புறப்பட்டோம், அதுக்குள்ள தோ வந்துட்டீங்க. வாங்க வாங்க, கூட்டிட்டு போமா? கூட்டிட்டு போமா? வாங்க வாங்க சம்பந்தி, வாங்க உட்காருங்க. ஸ்மால் ஹவுஸ் தீபாய கொஞ்சம் கிட்ட எடுத்து போட்டீங்கன்னா வசதியா இருக்க. இப்ப பாட்டுங்க, அதாவது செத்து போன சம்பந்திக்கு மலேசியாவில் இப்படி ஒரு தம்பி இருக்கிறதா சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது. இந்த பால்கார பை கூட எனக்கு சொல்லலீங்க. தெரிய சான்ஸ் இல்லையே, நான் சின்ன வயசுல மலேசியா ஓடி போயிட்டேன். கேட்டுக்க, அங்க பல பேர் மதிக்கிற பால்கார ஐட்ட. என்னது பால்கார ஐட்டியா? மடையா, பால்காரன் இல்லடா. நான் பால்காரன் தான் சொன்னேன். ஆமா, பல பால் கப்பலுக்கு சொந்தக்காரன் ஐட்டன்னு சொல்ல வந்தேன். சம்பந்திக்கு கப்பல் கூட இருக்குதா? மலேசியாவில பாதி கப்பல் இவரதுதான். என்னது பாதி கப்பல்? மலேசிய நாட்டில் இருக்கிற கப்பல்கள் பாதி இவரதுதான் சொல்ல வந்தேன். இந்தியாவிலையும் ஒரு கப்பல் வாங்கி விடலாம்னு தான் வந்தாரு. வந்த இடத்துல அவங்க அண்ணன் செத்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டதும் மனசு உடஞ்சு போயிட்டாரு. அதை விட அவங்க அண்ணன் பொண்ண நீங்க ரெண்டு பேரும் அனாதையா விட்டுட்டு வந்துட்டீங்களே, அதை நினைச்சு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. எனக்கு வந்த கோபத்துக்கு ஜனாதிபதிக்கு போன் பண்ணி உங்க ரெண்டு பேரும் உள்ள தள்ளி இருப்பேன். அந்த பொண்ணை போத்த பார்த்து விட்டுட்டேன். ஐயோ சம்பந்தி, யாரோ எங்களுக்கு வேண்டாத நாயங்க உங்ககிட்ட சொல்லி உங்க மனசு போட்டு கொடாஞ்சிருக்கானுங்க. டோசிகார அந்த பொண்ணுக்கு 6 மாசத்துக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா அதான் அந்த பொண்ணை குழந்தையும் அங்கேயும் ஒப்படைச்சிட்டு வந்தோம் சொல்லேண்டி. ஆமா சம்பந்தி, அவர் சொல்றதெல்லாம் நெசந்தான். இல்லைன்னா கை குழந்தையும் பொண்ணையும் அப்படி விட்டுட்டு வருவோமா? ஆமா சம்பந்தி, எங்களுக்கு மட்டும் பேர் மேல ஆசை இல்லைங்களா? கால மேல போட்டுங்க, இப்ப ஆட்டிக்குங்க. சரி, நடந்து நடந்து போச்சு, விட்டுருங்க. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க, இவங்க ரெண்டு பேரை விட்டா எனக்கு வேற ஆள் கிடையாது. நீங்க நல்லபடியா நடந்துக்கிட்டீங்கன்னா என் பேரன் பேர்ல ஒரு கப்பலோ ரெண்டு கப்பலோ எழுதி வைப்பேன். அந்த பெட்டியடு இந்தாங்க. மலேசியால இருந்து வரும்போது மீனாட்சிக்காக கொஞ்சம் நகை எடுத்து வந்தேன். இந்தாங்கம்மா, உங்க கையில போட்டு விடுங்க. இந்தாங்க 10,000, குழந்தைக்கு ஜட்டி வாங்கி போடுங்க. என்னது குழந்தைக்கு ஜட்டி வாங்க 10,000? அப்புறம் பிளேட்டுக்கு நேரம் வச்சு நான் பரப்பிட்டுமா? என்ன சம்பந்தி நீங்க இவ்வளவு அவசரப்படுறீங்க? எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க? ஒரு வாரம் என் வீட்டுல தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு தான் போகணும். மீனாட்சி, சம்பந்தி மாடி கழிச்சிட்டு போமா. ஏய் சம்பந்திக்கு சாப்பாடு ரெடி பண்ணு, போ. ஏய் நகை கூட அமுக்கிறாத. எப்படியோ சேர்த்துட்டோம், சந்தோஷம் தானே? மாடிக்கா வா, வாங்க. ஐயோ குத்திட்டா குத்திட்டா குத்திட்டா. ஏய் பைத்தியம் கடிச்சி இடுப்பு மேல மிதிச்சு போடுவேன். என்ன ஒரு நாள் நிம்மதியா தூங்குறாடே?
உனக்கு ரெடி வந்து கேடு. ஐயோ, அந்த அவர்களே உங்க அக்கா மக ரவுடி இந்தீரா, அவ கையில இத்தா பெரிய சூலாயத்தை தூக்கிட்டு வந்து நம்ம ரெண்டு பேரையும் துரத்தி துரத்தி குத்திட்டாங்க. ஆமாண்டி, அவ ஏன் சும்மா இருக்கா? அவ கையில நீயே சூலாயத்தை எடுத்து கொடுத்து நம்ம ரெண்டு பேரையும் துரத்து துரத்தி குத்த சொல்லு. ஊர்ல அங்கங்க முகமூடி கொள்ளக்காரங்க தொல்ல தாங்க முடியல, எங்க நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவாங்களோன்னு நானே பீதியில படுத்திருக்கேன். என்ன ரொம்ப பீதி உண்டு பண்றாயா? அப்படியே மிதிச்சு போடு, படு படு. எங்க படுத்து படு? படுத்தா வர்றா, கண்ண மூடினா வர்றா, திறந்தா வர்றா. ஏய், கம்முனு படு. ஏய், தரையில போடுறேன். பெரிய ஹோட்டல்ல சாப்பாடு எடுத்துருப்பாங்க போல இருக்கு. சாப்பாடு ரொம்ப பிரமாதம். அதை விட மச்சா, இந்த கோழி குருமா வச்சிருந்தாங்களே, ரொம்ப ரொம்ப பிரமாதம். கூட கொஞ்சம் சாரா இருந்தா எப்படி இருந்திருக்கும்? மஜாவா இருந்திருக்கும். இருக்கு. வாங்க மிஸ்டர் தர்மலிங்கம், என்ன நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க. வீடா மேன இது? வீடா இது? எங்க மலேசியா மாட்டு கொட்ட மாதிரியா இருக்கு. ஒரு ஏசி இல்ல, மலேசியாவுக்கு தகவல் கொடுக்கலாம்ல, ஒரு எஸ்டேட் இல்ல, இதுல எப்படி மேல குடும்பம் நடத்துற? நான்சென்ஸ். தப்பு தாங்கோ, அதெல்லாம் சரி பண்ணிடலாங்கோ. இன்னைக்கு எல்லா சடங்கையும் முடிச்சு உங்களை அனுப்புறங்கோ. சந்தோஷமுங்கோ. சரிங்கங்கோ. பங்கஜா, லேச பொத்துனா அந்த கதவை சாத்து. எது கதவை சாத்து சொல்லிருக்கேன்? நீங்க பெரிய மனுஷங்கோ, உங்ககிட்ட பேசும் போதுங்கோ கதவெல்லாம் திறந்து வைக்கப்படாதுங்கோ. ஏனுங்க கூட வந்தவருங்க? மலேசியாவில இவருக்கு எத்தனை கப்பல் இருக்குன்னு சொன்னீங்கங்கோ. அது எத்தனை கப்பல்னு சரியா ஞாபகம் இல்லைங்க. ஆமாங்க, அதெல்லாம் இருந்தா தானங்க ஞாபகம் வச்சுக்க முடியுங்கோ. இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? சம்பந்திங்க கொஞ்சம் முன்னாடி வர்றீங்களாங்க. கோழி பிரியாணி பீச் வரையா? எங்க போன மகன எலக்ட்ரிக் டேனி வந்து அடிப்பான. தர்மலிங்கம் தானே? நான் தாங்க அந்த தர்மலிங்கம். நீங்க யாருங்க? வேலையுமே செய்யறதில்ல. ஆபீஸ் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனாலதான் இந்த ஏற்பாடு. செருப்பு கட்டி அவளுக்கு நாலு போர் போட்டு வேலை வாங்குறதுக்கு துப்பு இல்ல. உங்களுக்கு வேலைக்காரி ஒரு கேடா? வேலைக்காரியா? நீங்க எல்லாம் என் பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிறது எனக்கு வெக்கமா இருக்கடா. கொஞ்சம் இப்படி ஹெல்ப் பண்ணேம்மா. ஓ, பண்றேனே. வாங்கடி. என்னாச்சுமா ஸ்டெல்லா கண்ணு? என்னாச்சுமா? சாப்பு பட்டுச்சு. இப்ப எப்படிமா இருக்கு? அப்பா, கொஞ்ச நேரத்துல நான் பதறி போயிட்டேன். இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் நிம்மதி. ஐயோ ஐயோ ஐயோ, அங்க பாரு மாந்தாள, அன்னைக்கு எங்கிட்ட தங்கம் நீ செத்து போயிட்டீனா உன்னோடயே சேர்ந்து நானும் என் உசுறு விட்டுருவேன்னு சத்தியம் பண்ணிட்டு இன்னைக்கு எவ்வளோ ஒரு வேலைக்காரி வச்சு கொஞ்சிட்டு இருக்கிறான். உன்ன என்ன பண்றேன்னு பாரு. உன்ன ஸ்டில்லு கமோக்கா. இது வந்துருங்க. ஸ்டில்லு, என் முதுகு கொஞ்சம் சோப் போட்டு விடுறியா? கிரிஜா, உங்க வீட்டுக்காரருக்கு கொழுப்பு பத்தியா? அவ்வளவு கூப்பிட்டு முதுகு தேக்க சொல்றாரு. விடுக்கா, எருமாட்ட யார் கழுவுனா என்ன? அதுவும் சரிதான். செல்லா கண்ணு, ஸ்டெல்லு,
இன்னும் கொஞ்சம் இருங்க வரேன். இப்படி வந்து தலைக்கு தண்ணி ஊத்திட்டு போமா? டாடி இவங்க யார் டாடி? இவங்க தான் இனிமே உங்களுக்கு எல்லாம் மம்மி. அப்ப நம்ம மம்மி? அது டம்மி. நான் புருஷன்டி. ஆ ஸ்டெல்லா, ஏ அந்த ஃபைல கொஞ்சம் கொடு. இல்லங்க, மாத்திரை சாப்பிட போறீங்களே? ஆ வாடா. ஸ்டெல்லு, ஸ்டெல்லு, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். வரும்போது நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வர்றது? குண்டு மல்லி. ஐயோ அது வெடிக்கும். நான் உனக்கு குண்டில்லாத மல்லி வாங்கிட்டு வரேன். ஸ்டெல்லு, ஒரே ஒரு முறை அந்த சிரிப்ப சிரி. இந்த புன்னகை என்ன விலை, உன் இதயம் சொன்ன விலை. பை பை கோ. ஸ்டெல்லா கண்ணு, நான் ஆபீஸ் போயிட்டு வரமா? டே பசங்களா, மம்மிக்கு டாட்டா சொல்லுங்க. என்ன மம்மிக்கு பா? இது என்ன கேள்வி? நான் சொல்றது இந்த ஒரிஜினல் மம்மிக்கு. டாட்டா மம்மி. டாட்டா ஸ்டெல்லா. டாட்டா. டாட்டா. சீரியோ. சீரியோ. பை பை. பை பை. பை பை. அடியோ பாரு நாய. அய்யோ சக்கா உன்னை. அய்யோ குரவலியா கடிச்சிருவேன் என் புருஷனுக்கு. இன்னைக்கு அவளை கொலை பண்ணாம விட மாட்டேன். வந்த வேலை செய்ய வந்தியா இல்ல ஆம்பளைங்களை மயக்க வந்தியா? வேலை செய்ய வந்த. என்னடி இது? போடி இத பாரு. எங்களை பொட்டச்சிங்கன்னு நினைக்காத. நாங்க எதுக்கும் துணிஞ்சவங்க. மரியாதைய இந்த வீட்டை விட்டு போகல. இதாலேயே சொல்லுங்க. மறுபடியும் இந்த பக்கம் பார்த்த மூஞ்சில ஆசிட் ஊத்திடுவேன். ஆமா